love it. அவரை அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தெய்வ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமை நமக்கு தந்திருக்கிறது. அதோடு கூட இச்சையினால் உண்டான உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய ஸ்வாபத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையும் ஆன்மா வாக்கு தத்தங்களும் அவரை அறிகிற அறிவினால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று 2 பேதுரு 1 அதிகாரத்தில் 2, 3, 4 வசனங்களில் பேசுகிறாரு. 2 பேதுரு முழுக்கவே பேதுரு அப்போஸ்தலர் பேதுரு இயேசுவோடு இருந்தவர் அவரை அறிகிற அறிவை பற்றி தான் பேசுகிறார். கடைசி வசனம் அந்த 2 பேதுரு புக்கில் கடைசி வசனம் என்ன சொல்லுதுன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவில் வளருங்கள் என்று தான் சொல்லுது. எனவே என்னது சிஸ்டர் அவரை அறிகிற அறிவில் வளர்றது, அதனால என்ன கிடைக்குது அப்படின்னா தொடர்ந்து பாருங்கள். அன்பான சகோதரனே சகோதரியே, பேதுரு அப்போஸ்தலன் அவரை அறிகிற அறிவை பற்றி தன்னுடைய 2வது நிருபத்தில் நிறைய இடத்துல பேசுறாரு. முழு நிருபமே அதை பற்றி தான் சொல்றாரு. அவரை அறிகிற அறிவினால்தான் கிருபையும் சமாதானமும் பெருகுகிறது என்று சொல்றாரு. நமக்கு கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிருபையாகிய இயேசுவை நாம் பெற்றிருக்கிறோம். நம்முடைய எல்லா காரியங்களுக்கும் கிருபை அவர் கொடுக்கிறார். நமக்குள்ளிருந்து நமக்கு கொடுக்கப்பட்ட எல்லா தாளந்துகளையும் வெளியே எடுக்க கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை பயன்படுத்த கிருபை கொடுக்கப்படுகிறது. கிருபையை கொடுத்து அதை யூஸ் பண்ணுறதுக்கு அவர் ரிவார்ட் கொடுக்குறாரு. அப்படிப்பட்ட கிருபையை பெருக்கத்துக்கு நேராக எடுத்து செல்வதற்கு அவரை அறிகிற அறிவு வேண்டும் என்று பேதுரு சொல்கிறாரு. அவரை அறிகிற அறிவினால் கிருபை பெருகுகிறது, சமாதானம் பெருகுகிறது என்று சொன்னவர் அதோடு கூட ரொம்ப அழகான 2 வசனங்கள்ல அடுத்து பேசுறாரு. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவர் அவரை அறிகிற அறிவினாலே. உங்களை அழைத்தவரை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? நம்ம எல்லாருக்குமே ஒரு அழைப்பு இருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கு அந்த அழைப்பு ஆரம்பித்திருக்கிறது. உங்கள் மேல் ஒரு தனிப்பட்ட யூனிக் நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கத்தை வைத்து உங்களை அழைத்திருக்கிறார். அதற்கு தேவையான எல்லாவற்றையும் உங்களுக்குள்ளே வைத்திருக்கிறார். அப்போ நம் உங்களையும் என்னையும் அழைத்தவரை அறிய வேண்டியிருக்கிறது, அனுபவிக்க வேண்டியிருக்கிறது. நம்முடைய பாதைகளில், நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய ஊழியத்தில் நீங்கள் செய்கிற எல்லாத்துலேயும் அழைத்தவரை அறிகிற, அதுவும் எதனால அழைச்சார்னா மகிமையினாலும் காருண்யத்தினாலும் அழைச்சார். க்ளோரி அண்ட் வெர்ச்சியூ அப்படின்னு போட்டிருக்கு. அப்படி அதனால் நம்மை அழைத்திருக்கிறார். அவரை அறியும் போது, தொடர்ந்து அறியும் போது நாம் இந்த வாழ்க்கைக்கு, நம்முடைய உலக வாழ்க்கைக்கு, குடும்ப வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் அவரை அறிகிற அறிவிலிருந்து வருகிற வல்லமை தருகிறது என்று அந்த வசனத்தில் போட்டிருக்கு. அடுத்ததாக இந்த ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையான எல்லாத்தையும் அந்த அறிவினாலே வல்லமை தருகிறது. ஒரு வல்லமை நமக்குள்கிறையே செஞ்சு தருது. அதோடு கூட அவர் நிறுத்தாமல் தொடர்ந்து சொல்கிறாரு, அவரை அறிகிற அறிவினாலே மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்துவங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த வாக்கு தத்துவங்களை நம்ம பிடிச்சுக்கிறதும் அதை கர்த்தரிடத்தில் இப்போ கேட்பதுமே அவரை அறியும் போது தான் செய்ய முடியும் தொடர்ந்து. அப்போது நாம் இந்த உலகத்தின் கேட்டுக்கு தப்புகிறோம். அவருடைய திவ்ய ஸ்வாபத்துக்கு பங்குள்ளவர்களாகணும்னு பேதுரு சொல்கிறாரு. எனவே அவரை அறிய இயேசுவையும் அப்பாவையும் பிதாவையும் நாம் எவ்வளவு அறிகிறோமோ, நம்முடைய நினைவுகளில், உங்களுடைய நினைவுகளில், எண்ணங்களில் எவ்வளவாய் அவர் இருக்கிறார், எவ்வளவாய் நினைக்கிறீங்க, உங்கள் ஜப நேரங்களில், சில நேரம் ஜப நேரங்களில் கூட அவரை நினைக்காம வேற எதையோ ஒரு மொனோட்டோனஸாக ஒரு ஏதோ ஒன்று செஞ்சுட்டு நம்ம போயிட முடியும் பாருங்களேன். அப்படி இல்லாமல் ஜப நேரங்களில், வேத வாசிக்கும் போது, டங்ஸ் பேசும் போது, சபைக்கு வரும்போது, தனிப்பட்ட எல்லா வேலைகளை செய்து கொண்டிருக்கும் போதே கூட அவரை அறிய முடியும். அவரை தியானிக்கிறது, நம்முடைய நினைவுகளில் அவரை யோசிக்கிறது, அவர் சொன்னதை, அவர் செய்ததை, அவர் யார் என்பதை, அவர் எனக்கு யாராக இருக்கிறார் என்பதை நினைக்க நினைக்க அறிய வசனங்களை கற்று அதை நாம் கற்றுக்கொள்ளும் போது நாம் வந்து வளருகிறோம். அந்த வளர்ச்சியில், அவரை அறிகிற அறிவில் வளரும் போது கிருபை சமாதானம் உங்கள் வாழ்க்கையில் பெருகுகிறது. திவ்ய வல்லமையினால் உங்களுக்கு இந்த வாழ்க்கைக்கு தேவையான எல்லாம் யாவற்றையும் அது கொடுக்கிறது என்று பேதுரு சொல்கிறார். கேட்டுக்கு தப்பி திவ்ய டிவைன் நேச்சருக்கு பங்குள்ளவர்களாய் மாறுகிறோம் என்று அவர் சொல்கிறார்.
எனவே இந்த நாளில் கிருபை சமாதானம் உங்களுக்கு பெருகட்டும் அவரை அறிகிற அறிவினாலே என்று வாழ்த்தி விடைபெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.